Dear students, welcome back to our class. In the video, we will learn tree structure. Tree structure directory. Last video, we learned the two-level directory, single-level directory. Now, we will learn the tree structure directory. So, inga pathinga user vandu inda tree structure la avaravarku tanipatta sondha muraiyila sub directories create panikkaru and sub directory la store panna files avarude usage ku thaganda maari group um pandraruma. So best vandu tree structure directory da idinudaiya diagram ungalku kudukranga parunga. That is abc indradha nammude user system user solluvanga. A sub directory pathinga pgm song xy indha mari sub directories irukku. B oda sub directories ivangala irukanga. C oda sub directories animal bird indha mari irukku pa. Ovvoru directory kullarayum files um irukku sub directories um irukku. Indha pgm pottu varaikkum file irukku. Song kitta enna irukna sub directories irukku. Okay va, idu vandu sub directory ma, idu circle vandu files. அதே மாதிரி இதுல வந்து ஸ்டூடண்ட்ன்ற டைரக்டரிக்குள்ளற சப் டைரக்டரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் நம்ம ஃபைல்ஸ் னு சொல்லுவோம். இத வந்து சப் டைரக்டரிஸ் னு சொல்லுவோம். யூசருடைய சப் டைரக்டரிஸ். இந்த சாட்ன்றதுக்குள்ளற இன்னொரு சப் டைரக்டரி இருக்கு. இதுவே ஆல்ரெடி சப் டைரக்டரி. இதுல இருந்து இன்னொரு சப் டைரக்டரி வருது. இதுதான் இந்த ட்ரீ. தட் இஸ் பிரான்சஸ் வந்து போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய ஃபைல்ஸ். யூசருடைய ஃபைல்ஸ். ஓகேங்களா? So, நிறைய சப் டைரக்டரிஸ் இருக்கு. ட்ரீ பிரான்சஸ் மாதிரி அந்த ஜெனரேஷன் மாதிரி அது போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? சோ இதுல இந்த ட்ரீ லெவல் டைரக்டரியில வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படினா நிறைய ஃபைல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நிறைய சப் டைரக்டரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அவவரவர் அப்ப எத்தனை சப் டைரக்டரிஸ் வேணாலும் ஒவ்வொரு யூசரும் கிரியேட் பண்ணலாம். எத்தனை ஃபைல்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். சோ இப்போ வந்து ஏன்னு ஒரு டைரக்டரி இருக்காருன்னா அவர் வந்து ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைரக்டரிக்குள்ளாரையும் நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. கலெக்ஷன் ஆஃப் சப் டைரக்டரிஸ் இருக்குது. சப் டைரக்டரிக்குள்ளார இன்னும் சப் டைரக்டரிஸ்ன்னு போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைரக்டரியும் அவங்களுடைய ஃபைல்ஸ் அவருடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி குரூப் பண்ணிக்க முடியும். அதுதான் மேயர். அவருடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபைல்ஸை அவங்க குரூப் பண்ணி ஒரு சப் டைரக்டரி போட்டு அந்த சப் டைரக்டரிக்குள்ளே அது ரிலேட்டட் ஃபைல்ஸ் அந்த மாதிரி அவங்க ஸ்டோர் பண்ணி குரூப் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ இந்த இந்த ட்ரீ லெவல் டைரக்டரியில் இந்த ஃபைல்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு வே சொல்கிறாங்கம்மா. ரெண்டு கான்செப்டை சொல்கிறாங்க. ஒன்று கரண்ட் டைரக்டரி, இன்னொன்று பாத் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் டைரக்டரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு யூசர் எங்கே நிற்கிறாரோ அதை தான் நம்ம வந்து கரண்ட் டைரக்டரி. இப்போதைக்கு யூசர் எந்த இடத்துல நின்றுட்டுருக்காரோ, தட் இஸ் யூசர் ஆஃப் த சிஸ்டம் எந்த டைரக்டரியில் இருக்கிறோமோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கரண்ட் டைரக்டரி. அதாவது யூசர் ஃபஸ்ட்டு அந்த சிஸ்டமில் லாகின் ஆகும்போது எந்த டைரக்டரியில் இருக்கிறாரோ அதை தான் கரண்ட் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கிட்ட வந்து நிறைய சப் டைரக்டரிஸ், அந்த கரண்ட் டைரக்டரிலேருந்து நிறைய சப் டைரக்டரிஸ் ஃபைல்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் பிரியும். நம்ம ஒன்றையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சப்போஸ் அந்த யூசர் அவருக்கு தேவையான ஃபைலு அவருடைய கரண்ட் டைரக்டரியில் அவர் இருக்கிற டைரக்டரியில், அப்படி இருக்கிற டைரக்டரி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கரண்ட் டைரக்டரின்னு சொல்கிறோம். அந்த கரண்ட் டைரக்டரியில் அவர் அந்த யூசருக்கு தேவைப்படுற ஒரு ஃபைலு இல்லை, தட் இஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னா அவர் அந்த கரண்ட் டைரக்டரியிலேருந்து அந்த அவருடைய பாத்தை சேஞ்ச் பண்ணிக்கணும். கரண்ட் டைரக்டரியிலேருந்து அந்த பர்டிகுலர் அவருக்கு தேவைப்படுற ஃபைலில் எந்த டைரக்டரியில் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கோ அந்த டைரக்டரிக்கு அவர் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் தான் அவரால் அந்த ஃபைலை அக்சஸ் பண்ண முடியும். இல்லை அவர் பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணணும் அந்த பர்டிகுலர் அந்த நீடர்டு ஃபைல் வந்து எந்த பாத்தில் லொக்கேட் ஆகிருக்கோ அந்த பாத்தை மென்ஷன் பண்ணி அந்த ஃபைலை அவர் அக்சஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாத் நேம். இந்த பாத் நேம் பற்றி நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தட் இஸ் அவர் அந்த ரூட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாத் நேம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு யூனிக் பாத் நேம் இருக்கும். தட் இஸ் சீல மை டாக்குமெண்ட்ஸில் சம் ஃபோல்டரில் சம் ஃபைல் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி ஒவ்வொரு ஃபைலுக்குமே ஒரு ஒரு யூனிக் பாத் நேம் இருக்கும். பாத் நேம் வந்து ரெப்பிட்டேஷன் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேவா?
ஸோ ரூட்டிலேருந்து அதனுடைய சப் டைரக்டரிஸ்லேருந்து அந்த அந்த ஃபைலை போய் ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஒரே பாத்து தான், அந்த பாத்து ரிப்பீட் ஆகாது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பீன்ற யூசர்லேருந்து ஸ்டூடெண்ட்டுன்ற சப் டைரக்டரிலேருந்து தேர்ட் இயர்லேருந்து இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணோம்னா இதுதான் அதனுடைய பாத்து நேம். சீல் பீல ஸ்டூடெண்ட்டில் செகண்ட் இயரில் ஆர் தேர்ட் இயரில் அந்த ஃபைல், இதுதான் அதனுடைய பாத்து நேம். இந்த பாத்து நேம் வேறு எந்த ஃபைலுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தட் இஸ் அதனுடைய ரூட், அதனுடைய பாத், அதுக்கு மட்டும்தான் அதனுடைய பாத்து இருக்க முடியும். ஓகேவா? ஸோ ரூட்லேருந்து சப் டைரக்டரி அந்த ஃபைலம் ஃபைல் லொக்கேட் ஆகி இருக்கிற இடக்கும் இடம் வரைக்கும் உள்ள வழியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பாத்து நேம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாத்து நேமை டூ டைப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று அப்சொல்யூட் பாத்து நேம், இன்னொன்று ரிலேட்டிவ் பாத்து நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சொல்யூட் பாத்து நேம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்லேருந்து அந்த ஃபைலு நம்ம எந்த ஃபைலை நோக்கி வர்றோமோ அந்த ஃபைல் வரைக்கும் உள்ள பாத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா அப்சொல்யூட். அப்சொல்யூட்னா அக்யூரட், அக்யூரட் பாத்து நேம். ஓகேவா? அதுதான் அப்சொல்யூட் பாத்து நேம்னு சொல்கிறாங்க. ரிலேட்டிவ் பாத்து நேம்னா மொரார்லெஸ் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி உள்ளது தான் ரிலேட்டிவ் பாத்து நேம். அந்த ரிலேட்டிவ் பாத்து நேம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக அவர் எந்த டைரக்டரியில் யூசர் நிற்கிறாரோ அதுலேருந்து அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து தேவைப்படுற ஃபைல் எந்த பாத்தில் கீழ் நோக்கி இருக்கோ அதுதான் வந்து ரிலேட்டிவ் பாத்து நேம். அப்சொல்யூட்னா டாப்லேருந்து, தட் இஸ் ரூட்லேருந்து அந்த தேவைப்படுற ஃபைலு ஸ்பெசிஃபைடு ஃபைலு லொக்கேட் ஆகி இருக்கிற பிளேஸ், தட் இஸ் அப்சொல்யூட் பாத்து நேம். ரிலேட்டிவ் பாத்து நேம்னா என்னன்னா கரண்ட்டாக அந்த யூசர் எந்த டைரக்டரியில் நிற்கிறாரோ. இப்போ கரண்ட்டாக இந்த இப்போ தேர்ட் இயரில் நிற்கிறாருன்னா தேர்ட் இயர்லேருந்து இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக தேர்ட் இயர்னு சொல்லிடுவார். பட் இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்சொல்யூட் பாத்து நேம் சொல்லணும் அப்படின்னா பியில் ஸ்டூடெண்ட்டில் தேர்ட் இயரில் இந்த ஃபைலுன்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவ் பாத்து நேம், அப்சொல்யூட் பாத்து நேம் புரியுதாப்பா? இதை எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். கரண்ட் டைரக்டரி என்னம்மா எங்கே இருக்கிறாராம், ஸ்லாஷ் பியில் ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறாரு, ஸ்லாஷ் பியில் ஸ்லாஷ் பியில் இதுதான் ரூட் டைரக்டரி, ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறாரு. ஓகேவா? அதுதான் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிற டைரக்டரி. அவர் எந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாருன்னா அவருக்கு தேவையான ஃபைல் வந்து தேர்ட் இயர்ன்ற ஃபைலை சர்ச் பண்ணுறாரு. இப்போ அதனுடைய அப்சொல்யூட் பாத்து நேம் சொல்லும் போது ஸ்லாஷ் பியில் ரூட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்டுன்ற சப் டைரக்டரியிலேருந்து தேர்ட் இயர்ன்ற ஃபைலை சொல்கிறதுக்கு பேர் தான் ரூட்டிலேருந்து அந்த ஸ்பெசிஃபைடு ஃபைல் வரைக்கும் வர்ற பாத்தை தான் அப்சொல்யூட் பாத்துன்னு சொல்லுவோம். பட் ரிலேட்டிவ் பாத்துனே வந்து கரண்ட் டைரக்டரி நம்ம ஸ்லாஷ் பி ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ இதுலேருந்து அந்த தேர்ட் இயருக்கு வந்து டைரக்டாக ஸ்லாஷ் தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டாலே தட் இஸ் அதுதான் நம்மளுடைய ரிலேட்டிவ் பாத்துனே. ஓகே? ஸோ டைரக்டாக தேர்ட் இயர்னு சொல்லிட்டாலே ரிலேட்டிவ் பாத்துனே வந்துடுது. அப்சொல்யூட் பாத்துனே மட்டும் ஸ்லாஷ் பி ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் தேர்ட் இயர்னு ரூட்லேருந்து பர்டிகுலர் ஃபைல் வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ரிலேட்டிவ் பாத்து நேம் கரண்ட் டைரக்டரி, இதோ கரண்ட் டைரக்டரி தான் கொடுத்துட்டாங்களே, கரண்ட் டைரக்டரிலேருந்து டைரக்டாக தட் பர்டிகுலர் ஃபைலில் சொல்லிட்டாலே தட் இஸ் இனஃப் ஃபார் ரிலேட்டிவ் பாத்து நேம். புரியுதாமா? கிளியரா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ட்ரீ லெவல் டைரக்டரி பார்த்தோம். ஸோ வந்து நம்மளுடைய டைரக்டரியில் வந்து மூணு விதமான டைரக்டரி இருக்குது. சிங்கிள் லெவல் டைரக்டரி, டூ லெவல் டைரக்டரி, ட்ரீ லெவல் டைரக்டரின்னு த்ரீ டைப்ஸ் இருக்குது. த்ரீ டைப்ஸையும் நம்ம இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேம்மா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.